Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 4 டேஸாக என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் ஏரியாவில் ரொம்ப மழை, கரண்ட்டே இல்லை, சுத்தமாக சார்ஜர் மொபைலில் சுத்தமாக இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் கரண்ட் வந்துச்சு. வந்த உடனே உங்களுக்கு மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு அவசர அவசரமாக ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ வந்து எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியல. பட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கா, ஏன் வீடியோ போடல, ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களான்ட்டு நிறைய கமெண்ட் நான் படித்தேன். நானுமே வந்து சீரியஸ்லி ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாரையுமே. எனக்கு ஒரு நாள் வீடியோ போடலனாலே ஒரு மாதிரி இருக்கும், டெய்லியும் உங்கள் கூட வந்து வீடியோ மூலிமா பேசணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு, அதனால வீடியோ போட முடியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே, இன்றைக்கி நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன்னா, சும்மா பேப்பரில் வச்சு சிம்பிளாக ஒரு கோன் ஷேப் ரெடி பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டிக்கி நோட்ஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் புரியும், ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு கோன் ஷேப்பில் நான் வந்து சுற்றியிருக்கேன். ஓகே, இது நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பீஸ் நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். கரண்ட் இல்லாத டைமில் சும்மா இருக்காமல் நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கலர் பேப்பர் மிச்சம் இருக்கும்ல, இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் நான். கரண்ட் வந்துட்டு பிறகு கிராஃப்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி வந்து உங்ககிட்ட காம்பஸ் இல்லைன்னா சும்மா ஒரு சின்ன பிளேட் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு கூட நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் அதுக்கு மேலே மேலே வச்சு நம்ம ஒட்டணும். கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் ஒவ்வொன்றையும் அதுக்கு மேலே அப்படியே சுற்றி ஒட்டணும். அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஓகே, நான் வந்து கலர் மாற்றி மாற்றி ஒன்றொன்றுத்துக்கு மேலே, சாரி, ஒன்றொன்றுத்துக்கு பக்கத்து பக்கத்தில் வேறு வேறு கலர் ஒட்டணும். நீங்கள் வந்து ஒரே கலரில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஜில் குட் நியூஸ் இருக்குது நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டது தான், நிறைய பேர் கிவ்அவே போட சொல்லியிருந்தீங்க நம்ம சேனலில். அதனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக கிவ்அவே போட்டுடலாம். அந்த கிவ்அவே பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே கிவ்அவே கேட்டிருந்தீங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ வெளியே வந்து நான் அதே மாதிரி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து சின்ன சின்ன கோன் ஷேப் எடுத்து அது உள்ளே இருக்கிற இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணணும், மேலே மேலே கேப் இல்லாமல் சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒட்டுறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கலர் கலர் பேப்பர்ஸில் ரெடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரே கலரில் கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து நிறைய கலர் பேப்பர் கிராஃப்ட் பண்ணது போக மிச்சம் இருந்துச்சு. சின்ன சின்ன பீட்டு பேப்பராக நிறைய இருந்துச்சு, அது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் நம்ம சின்ன சின்ன பேப்பராக வச்சுட்டு இருந்தோம்னா. அது மாதிரி நிறைய கலர் பேப்பர் இருக்கும் போது அதை எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு கிராஃப்டை நம்ம பண்ணிடலாம், கலர் பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் ஓகே, நான் அந்த மாதிரி இருக்கிற கலர் பேப்பர் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இப்போ சும்மா சிம்பிளாக இப்படி கிராஃப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சும்மா ஒரு பூ மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய பூ மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் பிங்க் கலரில் பண்ணிங்கன்னா ஒரு தாமரை பூ மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து நிறைய கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு தாமரை பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணணுன்னா நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டு, அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப்பு, அப்படி இல்லைனா சாட்டன் ரிப்பன், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணுறேன். சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட பேக் சைடில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து சாட்டன் ரிப்பன் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, உள்ளன் த்ரெட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் டேப் எடுத்துருக்கேன். டேப் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். செலோ டேப் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ஒட்டிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், டக்குன்னு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான் ஒட்டியாச்சு, அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான், நிறைய பேப்பர்ஸ் இருக்கிறனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். ஒரு 4 டேஸாக வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் கோணல் மணலாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இனிமேல் நான் வந்து டிலே ஆகாமல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கிவ்அவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கும். இன்னும் நிறைய நிறைய கிராஃப்ட் வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் பாய் பாய்.